ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு தமிழ்ல மெய்யெழுத்துக்கள் பத்தி பார்க்கலாம் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் இக்கு வந்து எப்படி எழுதுறது அப்படி சொல்லி இன்னைக்கு நாம பார்க்கலாம் சரியா மெய்யெழுத்துக்கள் அப்படினா அந்த எழுத்து மேல புள்ளி வெச்சிருக்கு டாட் இந்த டாட் வெச்ச எழுத்துக்கள் எல்லாமே மெய்யெழுத்துக்கள் அப்படினு சொல்றோம் சரியா இப்போ இந்த காங்கற எழுத்து மேல புள்ளி வெச்சிருக்காங்க இது இந்த லெட்டர் இந்த எழுத்துக்கு பேரு இக்கு देना है लेते एक एक सक्करम एक सक्करम एक सक्करम एक कोक एक कोक एक कोक एक सक्करम एक कोक இப்போ இந்த லெட்டரை நாம எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா நோட்டெல்லாம் எடுத்து ரெடியா உட்காருவீங்களா இந்த ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் ஒரு ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் போடணும் இந்த ஸ்டாண்டிங் லைன் சின்னதா இருக்கணும் நெக்ஸ்ட் ஸ்லீப்பிங் லைன் இந்த ஸ்லீப்பிங் லைன்ல அப்படியே கொஞ்சம் பின்னாடி வரணும் பின்னாடி வந்து ஒரு டவுன் ஸ்டாண்டிங் லைன் போட்டு இத அப்படியே ஒரு அப் கர்வ் இந்த அப் கர்வ் வந்து என்ன பண்ணனும் இந்த स्मॉल स्टैंडिंग लाइन ला टच आई और स्लीपिंग लाइन वंदे डाउन कर्व इंगे टच आओ अपरा और डाउन इधर इक इधर लटर इक कोक स्मॉल स्टैंडिंग लाइन देन स्लीपिंग लाइन कम बैक देन डाउन स्टैंडिंग लाइन गो अप वन स्लीपिंग लाइन स्लीपिंग लाइन वंदे என்ன பண்ணனும் லெஃப்ட் ஓபன் கர்வ் வந்து இந்த லெஃப்ட் ஓபன் கர்வ் இங்க டச் ஆகும் நெக்ஸ்ட் இங்க ஒரு டாட் வைங்க இக் இக் சக்கரம் மறுபடி பாருங்க ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் இங்க ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஸ்லீப்பிங் லைன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க ஒரு ஸ்டாண்டிங் லைன் லாங் ஸ்டாண்டிங் லைன் போட்டு இந்த ஸ்டாண்டிங் லைனோட இது அப்படியே மேலே போய் இந்த ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன்ல டச் ஆகி ஒரு ஸ்லீப்பிங் லைன் வந்து இங்க ஒரு ஸ்மால் லெஃப்ட் ஓபன் கர்வ் போட்டு மேல டாட் வைக்கும் இக் கொக் இக் கொக் ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் தென் ஸ்லீப்பிங் லைன் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க ஒரு லாங் ஸ்டாண்டிங் லைன் போட்டு இதுல இருந்து ஒரு அப் கர்வ் போட்டு என்ன பண்ணணும் இந்த ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் டச் பண்ணி ஒரு ஸ்லீப்பிங் லைன் அப்புறம் ஒரு லெஃப்ட் ஓபன் கர்வ் போட்டு இங்க வந்து டச் ஆயிரணும் இப்போ மேல டாட் வைக்கணும் இக் கொக் ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் கம் பேக் ஒன் லாங் ஸ்டாண்டிங் லைன் கோ அப் தென் டச் தி ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் தென் ஸ்லீப்பிங் லைன் தென் லெஃப்ட் ஓபன் கர்வ் டாட் இக் கொக் standing line sleeping line come back on long standing line அப்படியே கொஞ்சம் மேல போய் இந்த லைன் டச் பண்ணி ஒரு லாங் ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு லெஃப்ட் ஓபன் கர்வ் then dot இக் சக்கரம் இதே மாதிரி எழுத்துக்களை திருப்பி திருப்பி நீங்க நோட்ல நிறைய டைம் எழுதி பிராக்டீஸ் பண்ணுங்க ஓகே குட்டீஸ் thank you bye